வணக்கம், நான் போதி பிரவேஷ். செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக உங்களை மாற்றக்கூடிய சூத்திரங்கள் 108ல் இது 33வது சூத்திரம். தலைப்பு, எதிர்மறை சிந்தனையை நிறுத்துவது எப்படி. ரொம்ப முக்கியமான டாபிக் இல்லைங்களா? அதாவது, என்ன செய்தாலும் என் மனம் எதிர்மறையை சிந்திக்க தொடங்கி விடுகிறதே, நான் என்னதான் செய்யறதுன்னு பலர் கேட்கிறார்கள். எனக்கு நிறைய கால்ஸ் வருது. உங்கள் சிந்தனை எதிர்மறையாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டது வரை நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறீர்கள். ஆனால் எதிர்மறையாக சிந்திப்பதை என்னால் நிறுத்த முடியவில்லையே என்று புலம்பும் போது நீங்கள் விழிப்புணர்வோடு இல்லை. உங்கள் புலம்பலே அதுக்கான ஆதாரம். அதாவது, என்னால் அதை செய்ய முடியவில்லையே, இதை செய்ய முடியவில்லையே, எதிர்மறையாக சிந்திப்பதை நிறுத்த முடியவில்லையே என்று புலம்புவது இதுவும் கூட ஒரு எதிர்மறை சிந்தனையே. புரியுதா? ஏனெனில் மனம் மகிழ்ச்சியாக இல்லை என்பதன் அறிகுறிதானே புலம்பல். மனதின் மகிழ்ச்சியை கொல்லும் சிந்தனை எதுவோ அதுதான் எதிர்மறை சிந்தனை, இல்லையா? ஆகவே எதிர்மறையாக சிந்திப்பதை நிறுத்த முடியவில்லையே என்று மனதுக்குள்ளேயே புலம்புவது கூட ஒரு எதிர்மறை சிந்தனையே. அதாவது, என் எதிர்மறை சிந்தனையை என்னால் நிறுத்த முடியவில்லையே என்று நீங்கள் சிந்திக்கும் போது உங்கள் திறனில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. புரியுதா உங்களுக்கு? உங்கள் திறன் மீது நம்பிக்கை இல்லாத சிந்தனை என்ன சிந்தனை? அது ஒரு எதிர்மறை சிந்தனை தானே. உங்கள் சிந்தனையை உங்களுக்கு மாற்ற தெரியவில்லை. ஏன் தெரியல? உங்கள் மனதை கையாள தெரியவில்லை. மனதை கையாள தெரியாத காரணம் என்ன நினைக்கிறீங்க? பழக்க தோஷம்ங்க, பழக்க தோஷம். ஒரே உணவை நீங்கள் மீண்டும் மீண்டும் உண்டால் காலப்போக்கில் அந்த உணவை மட்டுமே உண்பது உங்கள் பழக்கமாகிவிடும். இந்த உண்டலியா? உதாரணமாக, நீங்கள் அரிசி சாப்பாடு சாப்பிட்றீங்க, சரியா? அரிசி சாதத்துக்கே நீங்கள் பழகிவிட்டால், உங்களை கொண்டு போய் பஞ்சாப் விட்டாங்கன்னு வைங்க, வெறும் சப்பாத்தி வர சப்பாத்தி மட்டும் அப்படி இருக்க முடியுமா? கடினமான காரியம். அரிசி சாதத்துக்கு உங்கள் உடலும் மனமும் ஏங்கி கொண்டு இருக்கும். அதனால் வாய்ப்பு கிடைத்தால் கிளம்பிடுவீங்க, அரிசி சாதம் சாப்பிட தொடங்கிடுவீர்கள். வாய்ப்பு கிடைக்காத போது என்ன பண்ணுவீங்க? அரிசி சாதம் கிடைக்கிறதுக்காக டெல்லி கூட போவீங்க. எங்கே? இந்த ஊரில் தமிழ்நாடு ஹோட்டல் இருக்கோ, போய் சாப்பிட்டு வரலாம்ன்ட்டு. காரணம் என்ன? பழக்கம். புரியுதுங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் இதுவரை விழிப்புணர்வு இல்லாமல் சிந்தித்து கொண்டிருந்த காரணத்தால் எதிர்மறையாக நிறைய சிந்தனை பண்ணிட்டீங்க. எதிர்மறையாக சிந்திக்கிறதாங்க மனசோட இயல்பு. உங்கள் தப்பு கிடையாது, மனசோட இயல்பே அதுதான். அந்த சிந்தனையால் உங்கள் மூளையில் ஏராளமான எதிர்மறை சிந்தனை சாலைகள் உருவாகிவிட்டன. ரோடு எக்கச்சக்கமான ரோடு விழுந்துருச்சு, எதிர்மறை சிந்தனை ரோடு, சரியா? அதனால் அந்த பழைய எதிர்மறை சிந்தனை சாலையிலேயே உங்கள் சிந்தனை வாகனம் பயணித்து கொண்டிருக்கிறது. இதுதான், இதுவரை உங்கள் சிந்தனை தான் உங்கள் வாழ்க்கையாகிறதுங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்க. அதனால் நீங்கள் வந்து முதல்ல சிந்தனை கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்போது உங்களுக்கு தெரியும் சிந்தனை தான் வாழ்க்கையாகுன்ட்டு. அதனால் உங்கள் சிந்தனையை நீங்கள் இப்போது கவனிக்கிறீர்கள். அவ்வாறு கவனிக்கும் போது உங்கள் சிந்தனை எதிர்மறை சிந்தனையை நீங்கள் அடையாளம் காண்கிறீர்கள். தெரியுதா? எதிர்மறை சிந்தனை உடனே அதை மாற்ற முடியுங்கள், ஆனால் மாற்ற முடியதில்லை. அதனால் எதிர்மறை சிந்தனையை மாற்ற முடியலேன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த புலம்பலும் ஒரு எதிர்மறை சிந்தனை என்பது இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் உங்கள் மனம் விரிக்கும் வலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது, தனக்கு பழக்கமான எதிர்மறை சிந்தனையிலேயே, வலிதரும் சிந்தனையிலேயே மூழ்கி கிடக்க உங்கள் மனம் விரும்புகிறது. அதனால் உங்களை புலம்ப வைப்பதன் மூலமாக தன் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்கிறது. புரியுதா? எந்த பழக்கமும் உடனடியாக மாறிவிடாது. ஒரு பழக்கத்திலிருந்து நம்மை மீட்பது என்பது பன்றியை சேற்றிலிருந்து பிரிப்பதை போன்றது. கவனம் தவறினால் பன்றி உடனே சேற்றுக்குள் போய் படுக்கவே முயற்சி செய்யும். அதே மாதிரிதாங்க மனமும் அதன் இயல்பான எதிர்மறை சிந்தனையை சிந்திக்கவே முயற்சி செய்யும். சரியா? ஆகவே முதல் படியாக உங்கள் சிந்தனையை அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை கண்காணிக்க துவங்குங்கள். சரியா? அவ்வாறு கவனிக்கும் போது உங்கள் மனதுக்கு வலிதரும் சிந்தனை நிகழ்ந்து கொண்டிருந்தால்
உடனே சிந்தனையை நிறுத்துங்க, அந்த வரி சிந்தனையை நிறுத்துங்க. ஆனால் அந்த சிந்தனை நிகழ்ந்ததை எண்ணி உங்களை நீங்களே குற்றம் சாட்டிக்கொள்ள வேண்டாம், அது தப்பு. உங்கள் சிந்தனையை எண்ணி நீங்கள் குமுறாதீர்கள். குமுறினால் அது பயங்கரமான எரிமலை சிந்தனை, மோசமான உணர்ச்சி. மேலும் மனம் ஒரு குரங்கு. எதை சிந்திக்கக்கூடாது என்று நாம் சொல்கிறோமோ அதைத்தான் முதல் வேலையை சிந்தனை செய்யும், சரியா? ஆகவே மனதோடு போராடக்கூடாது. உங்கள் மனதோடு நீங்களே போராடுவது என்பது உங்களை நீங்களே தாக்கிக் கொள்கிற செயல். இடது கையும் வலது கையும் சண்டை போடுற மாதிரி உங்களை நீங்களே அடித்துக்கொள்ளும் வலையில் ஒருபோதும் விழுந்துடாதீங்க. அது போட்டு எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனசில் போச்சுன்னா என் மனதில் செல்வதை நான் உணர்கிறேன், ஆனால் அந்த எண்ணங்கள் நான் அல்ல. நான் விழிப்புணர்வை அடையும் போது அந்த எண்ணங்களை நேர்மறையாக மாற்ற என்னால் முடியும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். எண்ணங்கள் நீங்கள் கிடையாது, உங்கள் எண்ணங்களை மறுசீரமைக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் மறுசீரமைப்பதற்கான தந்திரம் என்ன தெரியுமா? உங்களை நீங்களே அடித்துக் கொள்வதில் நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அந்த எண்ணங்கள் வந்து போகும் வழித்தடமாக மட்டுமே உங்கள் மனம் இருக்கிறது, புரியுதா? உங்கள் வழியாக எதிர்மறை எண்ணங்கள் பாய்கின்றன, ஆனால் அந்த எண்ணங்கள் நீங்கள் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். அவ்வாறு உணரும் போது அந்த எண்ணங்களால் எவ்வித உணர்ச்சியும் உங்கள் மனதில் எழாது. நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ எதுவாக இருப்பினும் உணர்ச்சியாக மாறாத வரை அந்த எண்ணம் உயிரற்றது, ஓகேயா? அதனால் ஈர்க்கும் திறன் அவற்றுக்கு இருக்காது. ஆகவே எதிர்மறை சிந்தனையை நிறுத்துவது எப்படி அல்லது மாற்றுவது எப்படி என்று சிந்திக்க வேண்டாம். சிந்தனையோடு போராடாதீங்க, சிந்தனை நிகழ அனுமதியுங்கள். எதிர்மறை சிந்தனை நிகழ அனுமதியுங்கள். மனதின் பலத்தை வெல்வதற்கான ஒரே ஆயுதம் பலவீனம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ பலவீனமாக நடந்து கொள்ளுங்கள், உங்கள் சிந்தனை நிகழ அனுமதியுங்கள். சிந்தனையோடு போராட வேண்டாம், ஆனால் அந்த சிந்தனையின் அடிப்படையில் உணர்ச்சிகள் மட்டும் உருவாகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள், போதும். அந்த சிந்தனை உங்கள் பழக்க தோஷத்தால் நிகழ்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதுங்க, உணர்ச்சி உருவாகாது, ஓகேயா? உங்கள் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எதிர்மறை சிந்தனையையும் இவ்வாறு நீங்கள் எதிர்கொண்டால் போதும், உங்கள் எதிர்மறை சிந்தனை வெகு விரைவில் உங்களை விட்டு விலகிவிடும். அது விலகாவிட்டாலும் அந்த சிந்தனையால் எவ்வித பாதிப்பும் இருக்காது, புரியுதுங்களா? ஏன்னா உணர்ச்சியை உருவாக்காதே. அதனால் நீங்கள் விரும்புவதை ஈர்க்கும் காந்தமாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். நன்றி.